முனாஃபிக்குகள். ஆயிஷா இன்னாரோடு கள்ள தொடர்பாம், அவுட் ஆச்சு. மதினாவில் எல்லாம் கதை பரவுகிறது. ரசூலுல்லாஹ் கேள்விப்படுகிறார்கள், ஆயிஷாவிற்கும் ஒன்றும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையாக நடந்தது என்ன என்று தெரியாது. ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மற்றவரோடு கள்ள தொடர்பு இருக்கா இல்லையா என்பது கூட தெரியாது. இதற்கு ஆயிஷாவோடு அன்றாடம் வாழ்க்கை நடத்துகிறார். பெண்கள் எனக்கு விருப்பமானவர் ஆயிஷா என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு மிக நேசத்துக்குரியவராக இருக்கிறார். தன் நேசரின் மகளாக இருக்கிறார் அபுபக்கரின் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. நபிகளாருக்கு என்ன செய்ய என்று தெரியாது. யார் நபிகளார்? இவர்கள் சொல்வார்கள், நபிகளாருக்கு உலகத்தில் உள்ள எல்லாம் தெரியும் என்று. அப்துல் காதிர் ஜிலானி அவர் இவர் இவர் என்று வந்தவர் போறவர் எல்லாத்துக்கும் உலகமே தன்னுடைய கையில் இருக்கிறார் சொல்லிவிடுவார்கள். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் புகாரில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியிடம் விசாரிக்கிறார்கள், நபிகளாருடைய சஹாபி பெண்களிடம் கேட்கிறார்கள், ஆயிஷாவை பற்றி உங்களுக்கு ஏதும் தெரியுமா, அவை இப்படி தப்பான நடத்தி உள்ளவா இருப்பாங்களா என்றெல்லாம். ஆயிஷாவை பற்றி தான் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரோடு ஒன்றாக படுக்கிறார், அவரோடு நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார், அவர் ஒரு உத்தமரா இல்லையா என்றும் யாருக்கு தெரியாது. படைப்பிடங்களில் சிறந்த நபிகளார் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. அன்பிக்குரிய சகோதரே, இது தெரியாது மட்டுமல்லாமல் ஆயிஷாவிடம் சொல்கிறார், ஆயிஷாவே, மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பாவம் செய்வது என்ற இயற்கை இந்த கருத்தில் சொல்கிறார்கள். அப்படி நீ ஏதும் பாவம் செய்திருந்தால் தௌபா செய்துகள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அந்த மனைவியிடம் போய் சொல்கிறார். சுபஹானல்லாஹ், எப்படி இருக்கும் அந்த உத்தமிக்கு? அவரால் ஜீரணிக்க முடியவில்லை அந்த வேதனையை. நபியலாலும் இப்படி ஒரு வார்த்தை வந்துவிட்டது, நான் ஒரு உத்தமி என்று இவ்வளவு நாளும் என்னோடு வாழ்ந்தவருக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு போகிறேன், என்னை அனுப்பிவிடுங்கள் என்று வீட்டுக்கே போய்விட்டார்கள். ஒரு மாத காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். இறைவனிடம் இருந்து ஏதாவது செய்து வந்தால் தான் உண்மையிலே தெரியும். ஒன்றுமே செய்யவில்லை. நபிகளாரால் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. ஐரோப்பாவில் நடந்தது அல்ல, அந்த காலத்து கிஸ்ரா நாட்டில் நடந்தது அல்ல, தூரத்தில் நடக்கிறது அல்ல, தன்னோடு இருந்த தனது மனைவியின் உள்ளத்தில் இருந்தது என்ன என்பது தெரியாது நபிகளாருக்கு. இதனால் தன் மனைவியை வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டார்கள். அல்லாஹ் வஹி இறக்கினான், இறைவனுடைய வேத வசனம் வந்தது. ஆயிஷா உத்தமி, ஒருவனுடைய உள்ரங்கம் வெளிரங்கம் அனைத்தும் முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். இறைவன் அறிவிக்காதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவ்வாறு ரசூலுல்லாஹ்விற்கு எல்லாம் தெரியும் என்றிருந்தால் அவர் மிகவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய நிலை இந்த சந்தர்ப்பம். அதிலும் தெரியாது, இறைவன் அறிவித்தான் ஆயிஷா உத்தமி. யார் யாரெல்லாம் கசை அந்த படுதூறு சொன்னார்களோ அவர்களுக்கு ஹத்து நிறைவேற்றுகிற சட்டம் இறங்குகிறது. ஹத்து நிறைவேற்றப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரே, இது ஒரு சஹியான புகாரி வரக்கூடிய சம்பவம். இந்த சம்பவம் எதை சொல்கிறது? அருமை செல்லல்லாஸ் அவர்கள் நாளை நடப்பதையெல்லாம் அறிவார் என்று சொல்வது பிழை என்பதை சொல்கிறது. சென்ற உரையிலே சொல்லப்பட்டுதான் கேள்விப்பட்டேன். ஒரு சிறுபிள்ளை படித்தது ஒரு பாடல். எப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் நடந்து ரபி பின்த் முஹம்மத் என்ற பெண்ணோடு திருமணம் நடந்து அவர்களை சந்தோஷமாக இருக்கிற போது அந்த நாளில் சிறுபிள்ளைகள் பாடல் படித்தார்கள். பாடல் படிக்கின்ற போது நபிகளாரை புகழ்கின்ற போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். என்ன வார்த்தை? இதுவும் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்.
எங்களிலே ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதையும் அறிவார் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவ்வாறு நீ சொல்லாதீர். இன்னொரு அறிவிப்பில், வாயை பொத்து உஸ்குதி, வாயை மூடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதற்கு முந்தி எப்படியெல்லாம் படித்துக் கொண்டிருந்த அதை சொல், நாளை நடப்பதை அறிவாய் என்று சொல்லாதே என்று சொன்னார்கள். இதை சொன்ன போது அதற்கு என்ன சொல்லுகிறார்களாம், இதை சொல்ல தேவையில்லை தானே, ரசூலுல்லாவிற்கு நாளை நடப்பதெல்லாம் தெரிகின்றான் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லி படிக்க தேவையில்லை, புதிதாக எல்லாவது சொல்லி படிக்க வேண்டும் என்று சொன்ன மாதிரி ஏதை சொன்னார்களாம் என்று கேள்விப்பட்டேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன அல்லாஹ் இன்தஹு இல்மு ஸாஆ வயுனஸ்ஸிருல் கைஸ் وَيَعْلَمُ مَا فِي الْأَرْحَامِ وَمَا تَدْرِي نَفْسٌ مَاذَا تَكْسِبُ غَدًا وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ அல்லாஹ் இடத்தில் தான் இருக்கிறது, கியாம நாள் எப்போது வரும் என்பது. நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், கியாம நாள் கிட்ட வரும் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். நபியாருக்கு கூட அந்த அறிவு கிடையாது. அதே மாதிரி சொல்கிறான், எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ள மாட்டாரு தான் நாளை எதை செய்வேன் என்று, யாருக்கும் தெரியாது. அதற்கு சொல்வார்களாக்கும், எந்த ஆத்மாவும் என்றால் எனக்கு தெரியாது நான் நாளைக்கு என்ன செய்வேன் என்று, ஆனால் முஹம்மது நபிக்கு தெரியும் நான் நாளைக்கு என்ன செய்வேன் என்று. இப்படி எல்லாம் பிறட்டணும், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பிறட்டி குர்ஆன் வந்த கருத்தை எல்லாம் மாற்றி எடுத்தா தவிர வேறு வழி கிடையாது. இறைவன் தெளிவாக சூரத்துல் லுக்மானிலே கடைசியிலே இவ்வாறு சொல்லியிருந்தான், நாளை என்ன நடக்கும் என்பது எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ளாது என்று. அதை அந்த பிள்ளை படித்தது, கவிதை அடிப்படையிலே படித்தது. எங்களிலே ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையும் அறிவார் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொல்லாது என்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீதை பாருங்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீத் என்ன வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓது யுத்தத்திலே பல் உடைந்து விட்டது, ஓது யுத்தத்திலே அவருடைய கவசம் உடைக்கப்பட்டது, அவருடைய முகத்தினாலெல்லாம் ரத்தம் வடிந்தது. இந்த வேளையில் அலியும் பாத்திமாவும் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து கழுவினார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபியல்லாஹ்வுடைய முகத்தில் இருந்து ரத்தம் அதிகமாக வருவதை கண்டபோது தண்ணீரை கழுவி, தண்ணீரினால் கழுவி ஒரு பாயை எடுத்து அதை எரித்து அதனுடைய சாம்பலை புண்பட்ட இடத்தில் அப்படியே தேய்த்து மருந்து போட்டார்கள் என்று அந்த ஹதீஸ் வருகின்றது, புகாரியில் வருகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வேளையில் நாம் என்ன வழங்குவது? நாளை நடப்பதை எல்லாம் ரசூலுல்லாஹ் அறிவார்கள் என்றால், நாளைக்கு என்னுடைய பல்லு உடையும் என்று நினைத்துக்குத்தான் ரசூலுல்லாஹ் போனார்களா? எனக்கு என்னுடைய பல்லு உடைக்கப்படும், இந்த இடத்தில் எனக்கு காயம் ஏற்படுத்தப்படும் என்றெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் தன்னைத்தான் நோய்படுத்திக் கொண்டார் என்று சொல்லப் போகிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் என்று. சொல்லலாம், அவர்கள் வேணும் என்றுதான் அப்படி செய்தார்கள். ஏனென்றால் மக்கள் என்னை மனித நிலையை விட்டு சில நேரம் உயர்த்திடுவார்களோ என்று கருதி மனிதனை போன்றும் சில என்னும் காட்ட வேண்டி வந்தது, அதற்காக காட்டினார்கள். ஷரியத்துடைய நிலை, தரிக்கத்துடைய நிலை, ஹக்கீக்கத்துடைய நிலை, மாரிபத்துடைய நிலை என்று சில நிலைகள் வைத்திருக்கிறார்கள். வேற்று மாத்திரிப்பதை போன்று சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று வைத்திருப்பதை போன்று அல் குர்ஆனிலும் அல் ஹதீதிலும் சொல்லப்படாத இந்த படித்தரங்களை, அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அல்லான் அவர்கள் காணாத இந்த படித்தரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பின்னால் வந்த இஸ்லாத்தை விளங்காத சிலர் உருவாக்கி வைத்து முஹம்மது நபியாருக்கு மூன்று நிலையாம். ஒன்று இறைவனுடைய நிலை, அதாவது முஹம்மது தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் முஹம்மது, இதுதான் கலிமாவின் யதார்த்த உண்மை, இதை புரிவதற்கு பேர் தான் மாரிபத்து என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது நிலை ரசூலுல்லாஹ்விற்கு மலக்கானியத்து, மலக்குடைய நிலையிலே சில நேரம் நடப்பார்கள். மூன்றாவது நிலை மனிதனுடைய நிலை, இந்த மனிதனுடைய நிலையை போன்று நடப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அது சரியத்துடைய படித்தரம். சரியத்துடைய நிலையில் ஒரு சாரார் இருப்பார்கள், அவர்களுக்காக அவர் உண்மையான நிலை அது இறைவனுடைய இந்த நிலை அதற்கெல்லாம் என்று ஆதாரம் போடுவார்கள். அந்த ஆதாரங்களை எப்படி விளங்குகிறார்கள், அதனுடைய குறைபாடு என்ன என்பதை சொல்வோம். அன்புக்குரிய சகோதரி, இவ்வாறு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரம் பிரிக்கவில்லை, சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுக்கவில்லை. சஹாபாக்களில் உயர்ந்தவரான அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை மனித படைப்பில் சிறந்தவராக கருதி, அவர் நபிமார்களில் சிறந்தவர் என்று கருதி மனிதனாகத்தான் எண்ணினார்களே தவிர கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு வச்சிருக்கவில்லை. மனிதர்களின் புனிதர், ஆனால் கடவுள் அல்ல. அன்பிற்குரிய சகோதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். இறந்த போது என்ன நடந்தது? உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யாராவது முஹம்மது இறந்ததாக சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கழுத்து போகும், அவனை சீவிருவன் என்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், ஈமானிலே உச்சக்கட்டத்தில் இருப்பவர். நபிகளாவுடைய உடலை வந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததாக ஊர்ஜிதம் செய்து கொண்டார். சொன்னார், திபுத்த ஹையவும் மையிதா, உயிரோடும் இறந்தும் நீங்கள் மனமாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இடத்திற்கு வருகிறார்கள். அவ்விடம் வந்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு ஒரு சாராரை அழட்டிக் கொண்டிருக்கிறார், நபிகளார் இறந்த என்று சொல்லக்கூடாது என்கிறார். அவ்விடத்தில் வந்து சொன்னார், மன் காலை ஆபுது முஹம்மதன் முஹம்மதன் கதுமாத், முஹம்மதை யார் வணங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த முஹம்மது இறந்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் காலை ஆபுதுல்லாஹ ஃபைன்னஹு ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ்வை யார் வணங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவன்தான் நிலையாக இருக்கிறான். எனவே வணங்கப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ் அவன் உயிரோடு இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரானவர் இழந்து விட்டார், வணங்கப்படுவதற்கு தகுதி அல்லை. ஒருவரில் இறக்கால தன்மை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவரை இறைவனாக ஆக்கியதற்கு சமனாகிவிடும். இதை சொல்லிவிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லி ருசுல். குர்ஆனில் வரக்கூடிய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதரை அன்று வேறு யாரும் இல்லை, அவருக்கு முன்னரும் எத்தனை தூதர்மார் சென்றுள்ளார்கள். அவர் கொல்லப்பட்டால் அல்லது இறந்து விட்டால் நீங்கள் திரும்பி மதத்தை விட்டு திரும்பி போய்விடுவீர்களா? அவ்வாறு யாரும் சென்றால் அவர் அவருக்கே தீங்கு வைக்கிறார் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். உமர் அலி அல்லாஹ் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இப்படியும் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறதா? குர்ஆனில் இருப்பது அவருக்கு விளங்கவில்லை. குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் ரசூலுல்லாஹ் இறப்பால் என்று வந்திருக்கிறதா? அப்போதுதான் விளங்கினார்கள். அன்பிற்குரிய சகோதரே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்காதவர், இறை தன்மை உள்ளவர் என்ற ஒரு எண்ணப்பாடு அங்கே தோன்றுகிற போது மாறிபாடு உச்சத்தில் இருந்த அபூபக்கர் ஒரு மாறிபாடு இருப்பதா இருந்தால் அபூபக்கர் அலியல்லாஹ் சொன்னார்கள், அவர் இறந்து விட்டார். இதற்கு சொல்வார்கள், இறந்து விட்டார் பின்னால் என்ன சொன்னார் தெரியாது எங்களுக்கு, அதற்கு பின்னால் ஏவனோடு சேர்ந்து கொண்டார் என்று இப்படி எதையாவது சேர்ப்பார்கள். இப்படியே இருப்பதற்கு அப்பால் இல்லாத என்பதை சேர்த்து கருத்தை குழப்புவது. அன்பிற்குரிய சகோதரே, அதற்கெல்லாம் இந்த ஆதாரம் இல்லை. உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரணடைந்து விட்டார்கள். ஆக இந்த மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நிகழ்ச்சிகள் நடப்பதை பாருங்கள், நபிகளாருடைய வரலாற்றில் நடந்ததை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றை சொல்கிறார்கள், மறுமை நாளையில் மஹ்ஷர் மைதானத்திலே தண்ணி கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஹவுமுல் கௌதரில் இருந்து தண்ணி கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அதை குடித்தானோ அவன் தாகம் இனிமேல் ஒரு நாளும் தாகிக்க மாட்டான். இவ்வாறு இருக்கிற போது என்னிடத்தில் ஒரு சாரார் வருவார்கள், என்னை நோக்கி ஒரு சாரார் வருவார்கள், அவர்களை நானும் அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள்,
அவர்களை நானும் அறிவேன், அவர்களையும் என்னை அறிவார்கள். ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் தடுப்பு ஏற்படுத்தப்படும். இன்னொரு அறிவிப்பில் நான் சொல்வேன், இன்னகும் மின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தார்கள் என்று நான் சொல்வேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதற்கு சொல்லப்படுமாம், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இது நடக்கும். இறைவன் வஹியின் மூலமாக மஹ்சர் மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அறிவிக்க சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அப்போது சொல்லப்படும் அந்த மஹ்சர் மைதானத்தில், இன்னக லா தத்ரி மா பத்தலு பஅதக், அதாவது நீ உறந்ததன் பின்னால், உனக்கு பின்னால் பூமியில இருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கண்காணித்து இருந்தார்கள், தங்களுக்கும் தெரிந்தவர்களை கண்காணித்து அவதானித்தார்கள். அவர்களுக்கு மலக்குமார் சொல்வார்கள், நீங்கள் பூமியை விட்டு போனதன் பின்னால், உங்களுக்கு பின்னால் இந்த சமூகம், இந்த கவுரை மற்றும் தடுக்கப்படுகிற சமூகம் இருக்கிறதே, அவர்கள் மார்க்கத்தை மாற்றியது உங்களுக்கு தெரியாது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தால் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கையர பாதி, எனக்கு பின்னால் என் மார்க்கத்தை மாற்றினானே அவனுக்கு நாசம், அவன் கேவலமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகசமாயத்தில் சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரமை நாளையில் அங்கே அவர்கள் எங்களுடைய சஹாபாக்கள் என்னோடு சேர்ந்தவர்கள் என்று நபிகளார் எண்ணி அவர்களுக்கு அவனுக்கவர்களுடன் தண்ணீர் கொடுக்க நினைப்பார்கள். ஆனால் நபிகளாருக்கு என்ன சொல்லப்படும், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இறந்ததன் பின்னால் யார் யார் எப்படி பிறந்தார்கள், எதை எதை மாற்றினார்கள் என்பது தெரியாது. புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், நன்றாக சிந்தியுங்கள். இந்த அளவிற்கு தெளிவாக வந்திருக்கிறது, இறைவன் எதையாவது எடுத்து காட்டினால் அது தெரியும், எல்லாம் தெரிவது கிடையாது. ஒவ்வொரு நபிமாரனுக்கும் சிலரை சொன்னான், நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பலை கட்டுமாறு சொன்னான், வெள்ளம் வரும் என்றார், கப்பலிலே ஏறுங்கள் என்றார். தம்மை நம்பியவர்களை ஏற்றினார்கள், மற்றவர்கள் கேலி பண்ணினார்கள். வெள்ளம் வந்தபோதுதான் அவர்களுக்கு கண் திறந்தது. இறைவன் அறிவித்தார் இப்படி நடக்கும், அதை சொன்னார். அதனால் தான் அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு இப்படி கட்டளையிடுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் அறிவித்ததை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லுங்கள். அவ்வாறு நான் தெரிந்தவராக இருந்தால் எனக்கு எந்த தீங்குமே எனக்கு ஏற்படாது என்று சொல்லுங்கள். எப்படி சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் அறிவித்ததை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொல்லுங்கள். அவ்வாறு தெரியக்கூடியவனாக இருந்தால் எனக்கு எந்த தீங்குமே ஏற்படாது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்தின் ஆராஃபிலே 188 வசனத்திலே சொல்கிறான். இன்னும் ஒன்றை சொல்கிறான், மிக மிகவும் தெளிவாக சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் சமுதாயத்தை நோக்கி, லா அம்லிக்கு லி நஃப்ஸி நஃபன் வலா லர்ரன் இல்லா மாஷா அல்லாஹ். எவ்வளவு தெளிவாக வருகிறது, எனக்கு நான் நன்மை செய்வதற்கோ தீங்கு செய்வதற்கோ இறைவன் அல்லாஹ் நாடியதை தவிர வேறவிலை நான் உரிமை பெற மாட்டேன். அல்லாஹ் எதை நாடினால்தான் எனக்கே நான் ஒரு நன்மையை வரவழைத்துக் கொள்ள முடியும், என்னிலே நீங்கள் எதை நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. உலவு குந்து ஆலமுல் கைப், மறைவான விடயங்களை நீங்கள் நினைப்பதை போன்று நான் அறிந்திருந்தால், சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இவர் இப்படியெல்லாம் சொல்லுகிறார் இப்படியெல்லாம் சொல்லுகிறார், ஏலம் என்றால் முஹம்மது நாங்கள் சொன்னபடி எல்லாம் செய்யட்டும் என்று சவால் விட்டார்கள் காபிர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நாளைக்கு நடக்கும், இவ்வாறு நடக்கும், மரணம் வரும், அது வரும், இது வரும், உங்களுக்கு தண்டனை எல்லாம் வரும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் அந்த மக்கள் சில சவால் விட்டார்கள். என்ன சவால் விட்டார் என்பதை நான் சொல்லுவேன், அதற்குத்தான் அல்லாஹ் பதிலடி சொல்லுமாறு சொல்லுகிறான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா வகையான மறைவான அறிவும் எனக்கு இருந்திருந்தால் லமா மஸ்ஸனியஸ்ஸு
நலன்களை நான் மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொண்டு இருப்பேன், எனக்கு எந்த தீங்குமே வந்திருக்காது, ஓதியத்துவத்தில் பள்ளி முடிஞ்சிருக்க மாட்டாது, வேறு எனக்கு மற்றவர்கள் அவதூறு சொல்லியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை, என் பெண் சாதி மீது பழியை போட வேண்டிய தேவையும் இல்லை, எந்த தீங்குமே வந்திருக்காது. இவ்வாறு மறைவானதெல்லாம் அறி தெரிபவனாக இருந்தால் இறைவனை விசுவாசிப்பவர்களுக்கு நன்மாராயணம் கூறுபவனும் அச்சமூட்டி எச்சரிக்கவனும் தவிர நான் இல்லை. இறைவன் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் என்ன சவால் விட்டார்கள் தெரியுமா? கேட்டார்கள் காவிரிகள். அந்த காவிரிகள் கேட்டார்கள் முகமது நபியிடம், நீ எல்லாம் பெரிய கதை கதைக்கிறார், நமது பாசையில் சொன்னால், நமது பாசையில் சொன்னால் நாளைக்கு பெரிய தண்டனை வரும், இறைவன் நாடினால் வானத்திலிருந்து ஒரு துண்டு அப்படியே விழுந்து நீங்கள் அலைந்துவிடுவீர்கள், அப்படி இப்படி எல்லாம் என்று சொன்னதால், அல்லது மரமையிலே சொர்க்கம் கொண்டிருக்கிறது, அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் பாலாறு தேனாறு மதுவாறு அந்தாறு இந்தாறு எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் அண்ணன் நபி சொன்ன போது அவர்கள் ஹின் பண்றதுக்காக நபியலாடம் கேட்டார்கள். மேலும் நீ இப்படி எல்லாம் இருக்கிறதா சொல்லையே, ஏலும் என்றால் ஒரு சின்னது எங்களை செஞ்சு காட்டி பார்ப்போம், ஏலும் என்றால் செய்து காட்டி பார்ப்போம். என்னது லன் நூமினலுக்கு பூமியிலே ஊற்றிகள் ஓடிக்கொண்டிருக்கணும், அந்த மாதிரி நீ செஞ்சு காட்டணும், அதுவரையில நம்ப மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, அவுத்த கூடலுக்கு ஜன்னத்தும் உனக்கு ஒரு தோட்டம் இருக்கணும், அந்த தோட்டத்திலே திராட்சம் திராட்சை இன்னொரு அண்ணே ஈச்சம்பழங்கள் நிறைந்த பெரும் சோலையாக இருக்கணும், அதுக்குள்ள ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கணும், அந்த மாதிரியாக உனக்கு உலகத்தில் ஏழுமண்ட செஞ்சு காட்டி காப்போம். அந்த மாதிரி யாரும் செய்யாத முறையில் ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டி பார்ப்போம் என்று கேட்டார்கள். அல்லது துஷ்கித்து சமய கமா சாந்த அலைன கிசவன் அவ தாத்தி பில்லாயில் மலாய்க்கத்து கபீரா, வாரத்தில் அந்த செல்லபடி ஒரு துண்டை உளுத்தாட்டி காட்டு, உளுந்து நாங்கள் அழியட்டும், ஏழமண்ட செஞ்சு காட்டி பார்ப்போம், பெரிய பெரிய சவால் எல்லாம் முறையே அதுவரும் இது வரும் என்று சொல்ல என்று கேட்டார்கள். அற்புதம் காட்டி கேட்டார்கள். இப்ப அற்புதத்தை காட்டி தான் நம்புறது, அற்புதம் காட்டி கேட்ட அல்லது அல்லாவை மலக்குமாரே முன்னு கொண்டு வந்து காட்டு கேட்டார்கள். அதுக்கு மப்பால் அவ கூலக்க பயத்தும் சுக்ரவின் அவ தரக்கா விசமா, அல்லவனுக்கு மிகவும் அழகாக டிசைனான பெரிய ஒரு மாளிகை இருக்கணும், உனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாளிகை இருக்கணும், அல்லது வானத்தில் நீ ஏறிக்கு போய் அங்கிருந்து ஒரு உத்தரத்தை கொண்டு வரணும், இறைவனுடைய வேதம் வேதம் என்று சொல்லிக்கிறாயே, இறைவனுடைய வேதம் என்று எங்களுக்கு சொல்லித்தருகிறாயே, இதை நீ வானத்துக்கு வெறுங்கையோடு போய் ஒரு அங்கிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அழைச்சி காட்டணும், அதுவரையில் நம்ப மாட்டோம் என்று சொன்னார்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லச்சு, நான் குல் நபியே சொல்லுங்கள், சுபஹான ரப்பி, என் ரப் மகா அதிமையானவன், நான் இறைவனுடைய தூதரான ஒரு மனிதனாகத்தானே அப்பா இருக்கிறேன், எனக்கிட்ட நீங்க என்னென்ன எல்லாம் கேட்கிறேன், நான் ஒரு மனிதனே, எல்லாத்தையும் நான் நினைத்தபடி நான் செய்யலா என்று நபியே சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டிவிட்டு விசுவாசம் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன அல்லாஹ் முஹம்மத் என்ற ஒரு மனிதனை இறைவனுடைய தூதராக அனுப்பியிருக்கிறானே, மனிதன் ஒருவர் இறைவனுடைய தூதராக வருவரா என்ற காரணம் தான் இவர்களை நம்புவதற்கு தடுக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லுமாறு சொல்லுகிறான், சொல்லிவிட்டு சொல்லுகிறான் குல். இது இன்னும் ஒரு பதில், யாருக்கு பதில் தெரியுமா? முஹம்மது தான் அல்லாஹ்வாக வந்தார் என்று சொல்லுகிறார்கள், அல்லது அல்லாஹ் முஹம்மதாக வந்த என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் வசனங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குல், நபியே சொல்லுங்கள், லவ் கான ஃபில்லாஹில் அர்லி மலாயிக்கத்து யம்ஷூன முத்மயின்னீன் லனஸ்ஸல்லா அலைஹி மினஸ் ஸமாஇ மலக்கர் ரசூலா, சூரத்தில் இஸ்ராவிலே 90 வசனத்திலிருந்து வரக்கூடிய வசனங்கள், 90-95 வரை என்ன சொல்றான்? பூமியிலே
மலக்குமார்கள் தான் நடந்து விரிந்து வாழ்ந்துக்கு இருப்பார்கள் என்றிருந்தால் இவர்கள் சொல்லபடி மலக்கை நாங்கள் தூதராக அனுப்பியிருப்போம். மலக்கை நாங்கள் எப்ப தூதர் அனுப்பணும்? பூமியில மலக்குமார் வாழ்ந்தாட்டான். அப்படி என்றால் என்ன? பூமியில இருப்பவர்கள் மனிதர்கள். எனவே மனிதர்களில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மனிதன் ஒருவன் வாழ்ந்து காட்டினால்தான் அந்த மனிதனால் வாழ முடியும். இறைவனா மனிதனாக வந்து வேற்று மத கோட்பாடுகள் இருப்பதை போன்று கிறிஸ்தியர்கள் ஈசாசாத்திற்கு கற்பித்ததை போன்று அல்லது இந்துக்கள் கடவுள் அவதாரம் என்று உருவாக்கிய ஒரு சித்தாந்தங்களை வைத்திருப்பதை போன்று மனிதர்களை திருத்துவதற்கு கடவுள் மனிதனாக வந்தார் என்றால் கடவுளால் வாழ முடிந்ததை மனிதன் வாழ முடியாது அல்லவா? ஆசையை வைத்து படைத்து உணர்வுகளை வைத்து படைத்து விட்டு அல்லாஹ் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழணும் என்று கட்டளையிடுகிற போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முஹம்மது நபியாரை உதாரணம் காட்டுகின்ற வேளையில் அந்த முஹம்மது நபி ஒரு மனிதராக இருந்தால்தான் அது சாத்தியப்படும். ஏன்? அப்போதான் ஒரு மனிதர் இவர் வாழ்ந்தார், இவரை போன்று நீங்களே வாழ முடியாது என்று கேட்கலாம். அவருக்கு இறைவன் சில அற்புதங்களை கொடுத்திருக்கார். அதுவார விடயம். மற்ற ஏனைய விடயங்களில் அவருக்கும் ஆசை இருந்தது, அவருக்கும் தேவை இருந்தது, அவருக்கும் பசித்தது, அவருக்கும் எல்லா உணர்வுகளும் இருந்தது. சில தன்மைகளை நபிகளார் என்பதால் விசேஷமாக கொடுத்திருக்கிறான். அது ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வகையான அற்புதத்தை கொடுத்திருந்தார். அன்புக்குரிய சகோதரே, இந்த வசனம் இன்னும் சொல்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர், ஆனால் அவர் இறைவனுடைய தூதர், சிறந்தவர், புனிதர். அவருக்கு இறைவனுடைய தன்மை கிடையாது. இறைவனை அறிமுகம் செய்ய வந்தவர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் வந்தது. அதனால் தான் இறைவன் அப்பப்போது திருத்தினான். அபசபத்து வல்லா சூரத்து ஏன் இறங்கியது? செலாம் சொல்வதற்கு மார்க்கத்தை தேடி வந்து இபின் உம்மு மக்தூம் செலாம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அங்கே சிலரோடு தவமா கொடுத்துக் கொண்டிருந்தால் பெரிய பெரிய தலைகளிடம். அந்த மக்களுக்கு முஹம்மது நபிகளார் சமுதாயத்தில் கீழானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை சேர்த்து வைத்திருப்பது பிடிக்கவில்லை. இந்த வேலையை அந்த இபின் உம்மு மக்தூம் என்று கண்டறியா வந்து செலாம் சொன்னது அவர்களுக்கு கொஞ்சம் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில வேளை இப்படியானவர்களை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைத்திருக்கார் என்று தூரமாக எழுந்து போயிடுவார்கள். அதற்காக அவருடைய சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இவர்களுடைய முகம் கொடுத்து கழித்துக் கொண்டிருந்தார். நல்லா குர்ஆன் வசனத்தை இறக்கி கண்டிக்கிறார். நீங்கள் செய்த செயல் பிழை என்று கண்டிக்கிறான். அபசவத்தை வல்ல அஞ்சாவது ஆகுமா கண்டறியாத வந்தபோது முகத்தை கடலெடுத்துக் கொண்டார், திருப்பிக் கொண்டார். இதுலையும் ஒரு பதில் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்டறியாதவருக்கு சலாத்துக்கு பதில் சொன்னால் இந்த மனிதர்கள் எல்லாம் பெரிய பெரிய மக்கத்து தலைவர் எல்லாம் எலும்பிக்கு போய்த்திருவார்கள். அதனால் இந்த மக்களை எல்லாம் எப்படியாவது நாம் வசத்தி வழுக்கி எடுக்க வேண்டும், அந்த மக்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்றுதான் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. நன்னோக்கத்திலே குர்ஆன் வசனம் இறங்குறது, வமா யுத்ரீக அல்லஹு யஸ்ஸக்கா அவ் யஸ்ஸக்கர் ஃபதம்பாஹு திக்ரா. எவ்வளவு தெளிவான வசனம், சுபஹானல்லாஹ். உனக்கு யார் சொன்னது, எது தெரிவித்தது, எப்படி உனக்கு தெரியும்? இதே நீ பேசிக்கொண்டிருப்பவர்கள் உனது உபதேசத்தை கேட்டு நேர்வழி பெறுவார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி அல்லாஹ் கேட்கிறான்? தனக்கு முன்னே இருப்பவர்கள் அவர்கள் முஹம்மது நபியாரை பேச்சை வைத்து நேர்வழி பெறுவார்கள் என்று முஹம்மது நபிகளார் பெறலாம் என்று எண்ணியதற்கு இறைவன் கண்டிக்கிறான். உனக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருப்பது எனக்குத்தான் தெரியும். சுபஹானல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்லுறான்? வம்மாமன் ஜாக்க யஸ்ஆ வஹ்ஸா வந்தானு தலஹா. உன்னுடைய மார்க்கத்தை தேடி வந்தவர், ஆசையோடு இறைவனை பயந்து வந்தவரை விட்டும் மோத்தை திரும்பிக் கொண்டாய். மாறாக எவர் உன் செவிக்கு உன்னுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரோ அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். அவர் நேர்வழி பெறுவார் என்று உதக்கப்படு தெரியும். நபியை பார்த்து கேட்கிறான். இறைவன் நபியை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறான். நாளைக்கு நடக்கிறது தெரியும் என்றது அல்ல,
கண்ணுக்கு முன்னே இருப்பவருடைய உள்ளத்தில் இருப்பது கூட தெரியாது. இறைவன் அறிவித்தால் தவிர எத்தனை சம்பவங்களை சொல்வது. அருமை ரசூலுல்லா சில சந்தர்ப்பங்களில் சிலரை சொன்னார்கள், இன்ன நடக்கும் என்றார்கள். ஆம், நடந்தது. ஒருவர் மதினாவில் இருந்து ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு போனார். ரகசியமாக ஒரு துண்டிலே எழுதி கொடுத்திருந்தார் ஒரு நபித்தோட ஒரு செய்தியை. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை மதி மக்காவிற்கு போகப் போகிறது, அதனால் அந்த மக்காவில் இருப்பவர்கள் எச்சரிக்கை அளிக்க வேண்டும் என்று கருதி அதிலே இந்த சஹாபியுடைய குடும்பத்தினர் சிலரும் இருக்கிறார்கள், அவர்கள் எச்சரிக்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக முற்கூட்டி ஒரு செய்தியை அறிவித்தார் எழுத்து மூலமாக. யாருக்குமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூப்பிட்டு சொன்னார்கள், இன்ன இடத்தில இன்ன பெண்மணி போகிறாள். ஒரு பெண்ணிடம் தான் கொடுத்து அனுப்பினார்கள், இன்ன இடத்தில் இன்ன பெண்மணி போகிறாள், அவளிடத்தில் இந்த கடிதம் இருக்கிறது, அதை எடுத்து வரும் என்றார்கள். இவர் போனார், அந்த பெண்ணை கண்டார், வழிமறித்தார், அந்த கடிதத்தை உடைந்தார். அவளுக்கு இல்லை என்றால், அப்படி எனக்கு ஒரு கடிதமும் இல்லை, அவர் கடிதம் தரவும் இல்லை என்றால், நபிகளார் சொன்னது உண்மை, நபி சொன்னபடி அவர்கிட்ட இருக்கு, திறப்பறையா இல்லையா, என்ன செய்வார்கள், தேவையான சாமான பாருங்க, சாமான தான் காட்டுவார். சாமான் கதை ஒன்றும் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உடன் இருக்கு, நீ தரவில்லை என்றால் உன்னுடைய ஆடையை கலைந்து எடுக்க வேண்டியிருக்கும், ஆடைக்கு மறைச்சு வச்சிருப்பாய், பயந்து வைத்தால் கடிதத்தை எடுத்து கொடுத்தான். இது எப்படி ரசூலுல்லாஹ் செய்யும் கேட்பார்கள். நாளை நடைபெறையும் அறிவார் அறிய மாட்டார் என்று சொன்னால் அதைத்தான் என்று சொல்லும். இறைவன் ஒகியின் மூலம் அறிவித்ததெல்லாம் தெரியும், அதை தவிர வேறொன்றும் தெரியாது. அதையே அல்லாஹ்வும் நபியை சொல்லுமாறு சொல்லுகிறான், அப்பொழுதுதான் இறைவன் கட்டளையிடுகிறான். இப்படி நிறைய இருக்கிறது. கியாம நாள் வரையும் இன்னென்ன நடக்கும் என்று பலரை சொன்னார்கள், பலது தெரியாது. ஏன் இறைவன் அறிவிக்கவில்லை? எல்லா வகையான மறைவான அறிவும் உள்ளவன் அல்லாஹ் மட்டும்தான். நபிமார்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் என்ன நடந்திருக்கிறது? வந்தவர் போனவரை எல்லாம் அவுளியாக்கிறாக்கி, அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கின்றாக்கி, அவர்களுக்கு அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது எல்லாம் தெரியும் என்றாக்கி, கடைசியாக அவருடன் பிள்ளைகளையும் நோய் நிவாரணங்களையும், நான் குவைத்துக்கு போக போகிறேன், என் பிரயாணம் சரியா வருமா கூடா வருமா அதை கேட்கிறார்கள், கல்யாணத்துக்கு டேட்டு பார்க்கிறார்கள். இந்த சமுதாயம் மார்க்கம் இல்லாவிட்டு பகுத்தறிவாவது இருந்தா கொஞ்சம் உபயோகிச்சு வழங்கலாம், சும்மா சொந்த சிந்தனை. இன்னும் கல்யாணத்துக்கு டேட் பார்க்கறது உடல ஏன் பார்க்கிறார்கள்? கல்யாணம் முடிச்சா புருஷனும் பண்ணிட்டு புருஷனும் பண்ணிச்சாலும் நல்ல முறையில் வாழணும் என்று இந்த டேட் பார்த்த கல்யாணங்கள் இருந்து காலி கொடு போகணும். டேட் பார்த்த கல்யாணங்கள் காலிக்கோடு வரையில் போய் நிற்குதே, தலாக்கேற்படுது, என்ன டேட் பார்க்காத கல்யாணங்களா? எத்தனை கூட்டி கோடி நிகழ்ச்சிகள் டேட் ஒன்றும் இல்லாமல் நல்ல முறையில் நிற்க, ஒரு டேட் தான் அவன் பார்த்துருப்பான், எப்போ நைட்டில் எப்படி ஓடுறது, ஒரு மௌனவிக்கிட்டையும் வேறு எந்த டேட்டும் பார்த்துருக்க மாட்டான், எந்த மௌனானாக்கிட்டையும் ஒரு டேட்டும் பார்த்துக்க மாட்டான், நல்ல முறையில் சந்தோஷமாக வாழ்றார்கள். நமக்கு தெரிய எத்தனை இருக்கிறது, எல்லா டேட்டும் பார்த்த கல்யாணங்கள் கல்யாணம் முடித்து மறுநாள் குழஞ்சது இருக்கு, ஃபர்ஸ்ட் நைட்டிலே பொண்டாட்டியிலே முகத்தில் பாஞ்சி அழஞ்சது இருக்கு, வீட்டுக்குள்ளே பெட்ரூமுக்குள்ளே ஏசி ஊட்டியும் கராட்டி ரூம் போல இருக்கு, இப்படி எத்தனையோ ஃபேமிலிகள் இருக்கிறது டேட் பார்த்தல்கள். இது பைய பார்த்தாவதெல்லாம் பச்சை பை என்று வழங்குற இல்லையா, அந்த மாதம் இந்த மாதம் என்று எத்தனை கழிச்சு கொஞ்சம் சேர்த்து, இப்ப புதுசாக வீடு கட்டுறதுக்கு இடமில்லாதால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க, வீடு கட்ட இடமில்லாதால அவர் இவரிடம் போய் நாம இந்த அளவு நிறுவையெல்லாம் பார்த்தோம்னா வீட்டுல இருக்கிறதே காவளவு அஞ்சு பேச்சஸ் தான், வீடு கட்டணும், அவனுக்கிட்ட போன ஒரு மூலையை கழிச்சு விடுவார், நஞ்சு மூலை அல்ல சாமூலை வந்து மர கடைசியா வீடு கட்ட வேண்டியது, அந்த கதையை விட்டு போட்டு என்ன செய்வோம், நாம கட்டுவோம் என்று கட்டுகிறார்கள். அன்பிக்குரிய சகோதரர்களே, இந்த மூட நம்பிக்கைகள் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற அறிவை யாருக்கெல்லாம் கொடுத்து விட்டார்கள்? வந்தவன் வேறவருக்கெல்லாம் கொடுத்து விட்டார்கள். இது ஆகாது. குர்ஆன் ஹதீஸின் படி இதற்கு ஆதாரம் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு மௌலவிகளே சொல்லி தந்திருப்பார்கள் சில பைத்துகளை, அங்கே இந்த மீரா சாஹிப் ஆண்டை மௌலவிகளே எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னது சொல்லப்பட்டிருக்கும்? பெத்திலே கொடுத்து பிள்ளை கிடைச்ச சரித்திரம் சொல்லப்பட்டதா?
வெத்திலேயத்தின் உமிழ்நீர் கொடுத்து பிள்ளைப்பட்ட சரித்திரம், இவ்வளவு சரித்திரம் இருக்கு. சொல்லப்பட்டதா சொல்லப்படலையா? ஒருவர் வருகிறார், பேர் மறந்து வைத்து வந்து சொல்லாரு, இந்த மீராசாய் ஆண்டு கேட்டு வந்து சொல்லாரு, அவரையும் நல்லது பொல்லாத அவர விஷயம் அல்லாவோட நமக்கு இறந்து போனவர கதை தேவையில்லை, சரித்திரத்தெடுப்போம். அவர்கிட்ட வந்து சொன்னாரு, நமக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, நீங்க தான் பிள்ளை தரணும், நீங்க இனி நமக்கு பார்த்தா தான் பிள்ளைகள் வரும். ஆர் வந்து முறப்படுறார்? மாப்பிள்ளக்காரர். உடனே அவர் ஒரு பிள்ளைகார, ஓகே நமது பாஷையில் செல்ல வேண்டாம் அந்த கதையை. ஆனா நிபந்தனை ரெண்டு, ஒன்று பிறக்கிற பிள்ளைக்கு யூசுப் என்று பெயர் வைக்கணும், அது என்னுடைய மூத்த சகோதரர் இறந்து போன மகன், அவர் இறந்து போன பெயர். இரண்டாவது அந்த பிள்ளை, அந்த பிள்ளை என்னுடைய அடுத்த வாரிசாயிருக்கணும் என்று சொல்லியாச்சு. இவர் உடன்பட்டார். உடன்பட்டதும் இவர் திண்ட தம்பூல் வெத்திலை அந்த உமிழ்நீரை எடுத்து அவரை வாய்க்குள்ள வச்சார். உடனே அங்க புள்ள உண்டாயிட்டு பொண்டாட்டியில டிஎன்ஏ கடத்தல் இன்டர்நெட்டினுடா போகுது. அதாவது என்ன, கண்ணுக்கு புலப்படாத அலை வரிசையில் டிஎன்ஏ கடத்தல் போகுது. சுபஹானல்லாஹ். இது மட்டுமா? அதற்கப்பால் இன்னொருவருக்கு பிள்ளை கேட்டதும் அவருக்கு சொல்லப்பட்டது அப்துல் காதிர் ஜிலானி பெரியார் சொன்னாரா, உன்னுடைய முதுவன் தம்பிலே செல்லப்படுது ஹலி ரோஹிமர் என்றவர்களுக்கு, மௌலிக புத்தகம் இருந்தால் தானே எடுத்து சொல்லலாம், உன்னுடைய முதுவன் தம்பிலே உனக்கு இத்தனை பிள்ளைகளை காண்ட நேரம் இத்தனை பிள்ளைகள் என்று சொல்லி, நீ இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும் என்று சொல்லி அவர் அங்க போய் அதில் பிறக்கக்கூடிய பிள்ளை இவ்வளவு காலம் வாழ்வார், இத்தனை மாசம் இத்தனை நாள் வாழ்வார் என்று சொல்லி, இவ்வாறெல்லாம் பின்னால் நடக்கக்கூடிய அனைத்து செய்தியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு புராணம், பொய்யான சம்பவம், வேற நடக்கல. யாரோ அந்த அப்பத்தில் எழுதி வைக்கிற நேசம் என்ற எழுதுறதானே, அது மாதிரி எழுதி வச்சுட்டார்கள். எழுதி வச்சிட பாவத்தால் மன்னிக்கணும். அந்த கதையை வக்காலத்து வாங்க இருக்கிறதே, அந்த பொய்யான சரித்திரங்களை வக்காலத்து வாங்கி குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய பாவம். அன்பிற்குரிய சகோதரே, இதை நீங்கள் நன்றாக விளங்க வேண்டும் என்பதற்காக சில நபிமார்கள் அவர்களுடைய வரலாற்றுக்கு வருகிறேன். பிள்ளை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், யாரு? சாதாரண மனிதர்கள் அல்ல, நபிமார்கள். இறைவனுடைய ஒளி வரக்கூடியவர்களுடைய சம்பவங்களை பாருங்கள். எந்தெந்த நபிமார்கள் தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம், இப்ராஹிம் நபியுடைய சரித்திரம். இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்ட வேளையில் ஒரு பிள்ளையை எடுக்கலாம் போயிட்டு, இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹு தஆலா ஹலீலுல்லாஹ் என்று சொன்னான் ரெண்டு பேரை. அல்லாஹ்வினுடைய நேசர்கள், ஹுல்லத், நேசத்தின் உச்சக்கட்ட நேசத்தை கொண்டது அந்த ஹுல்லத் என்ற வார்த்தை. அந்த நேசத்துக்குரியவராக இப்ராஹிமையும் ரசூலுல்லாஹையும் எடுத்துக்கொண்டான். அந்த குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறை சொல்லுகிறான். ஆனால் ரெண்டு நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லுகிற போது அவன் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஒன்று இப்ராஹிம் நபியிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, இரண்டாவது முஹம்மது நபியிலே முன்மாதிரி இருக்கிறது என்று. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர், அவரை நாம் வர்ணிக்க தேவையில்லை. இறைவனுக்காக மகனை கூட அறுக்க துணிந்தவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்தில் ஹஜர், அவரிடத்தில் போய் மலக்குமார்கள் சொன்னார்கள், பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறார் சாராயோடு. இன்ன முபஸ்ஸிருக்க பி குலாமின் அலீம், உனக்கு ஒரு அறியாண்ட ஒரு பிள்ளையை, பையனை நாம் உனக்கு நன்னாராயணம் கூறுவோம் என்று இறைவனுடைய செய்தியை போய் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறி கேட்கார், அபஷர்து மூனி அலா அன் மசனி அல் கிபரு பபிமத்து பஷரு, இந்த வயசு போன நிலையில எனக்கு புள்ள கிடைக்கும் என்று சொல்லையிலா, என்ன நீங்க என்ன சொல்ல வார்த்தை என்ற கருத்து, இந்த பசாரத்து என்ன என்று ஆச்சரியப்படுகிறார்.
இதெல்லாம் எப்ப நடக்கு தெரியுமா? அவரை நெருப்பில் போடுகிற போது இறைவன் நெருப்பையை குளிராக்கி காட்டினான். அங்கால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமாக பிறந்தல் அது ஹாஜராவின் மூலமாக கிடைத்தது. அந்த பிள்ளையை கொண்டே பாலைவனத்தில் போய் விட்டது. அங்கே ஜம்ஜம் நீரை உருவாக்கி காட்டினது, அற்புதங்களை செய்து காட்டினது. இவ்வளவெல்லாம் செய்து காட்டியதற்கு பின்னால் அவருடைய முதல் மனைவி சாராவுக்கு இன்னும் பிள்ளை இல்லை. இவ்வளவு காலம் இல்லாமல் இருக்கிறார்கள், வயசு போய் இறைவனுடைய அற்புதங்களை 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 எல்லாம் வாழ்க்கையில கண்டனித்து அனுபவித்தார். அவருக்கு தான் நினைத்தபடி ஒரு பிள்ளையை பிறவையில்லாமல் போயிட்டது. பிள்ளையின் தாகத்தினால் இருக்கிறார். அந்த வேளையில் உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் என்று நன்மாராயணன் சொல்லப்பட்டது. அப்போது மீண்டும் மலக்குமார் சொன்னார்கள், பஷர் நாக்கபில் ஹக் ஃபலா தக்கும் மினல் கானிதீன், உண்மையிலே பிள்ளை உனக்கு கிடைக்கும். அதனால் இதுக்கு பிறகு பிள்ளை கிடைக்க மாட்டான் என்று நிராசை அடைய வேண்டாம் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. சுபஹானல்லாஹ். யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு. அப்ப சொன்னார், வமன் யக்னுது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாலூன், வழிகட்டு போனவர்கள் தான் இறைவனுடைய அருளில் இருந்து நிராசை அடைவார்கள். நான் இறைவனுடைய அருளை கண்டவன் அல்லவா, அதனால் நான் நிராசை அடையவில்லை. அல்லாஹ் நாடினால் தருவான் என்ற கருத்தை அவர் சொன்னார். அல்லாஹ் அவருக்கு எத்தனை அற்புதங்களை காட்டினான். இறைவன் சொல்லியும் அவர் தரம் கேட்டார், யா அல்லாஹ் ரப்பி அறிஞ்சி கைவ தொகையில் மௌத்தா, இந்த இறந்து போன ஆட்கள் எல்லாம் எப்படி உயிர்ப்பிக்கிறான் கொஞ்சம் காட்டம் பார்ப்போம். இப்ராஹிம் நபியே கேள்வி, இந்த கொஞ்சம் பேர் உயிர்ப்பிக்காங்களாம் என்ன? அப்துல் காதிர் ஜிலான் ரஹ்மத்துல்லாஹ் அவர் 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 ஒருவரை உயிர்ப்பிச்சு காட்டினாராம். ஏனப்பா இந்த பொய்களை எல்லாம் அவுட்டுடணும், எவனோ அவுட்டுட்டார் அந்த காலத்தில் எழுதி எழுதி வச்சார். அதுதான் நாமளும் சொல்லலாம். ஒரு சரித்திரம் சொல்வது என்று வந்தால் இஸ்லாமிய வரலாற்றுக்கு ஒரு சிறப்பு அம்சம், எந்த ஒரு விஷயத்துக்கும் அறிவிப்பாக வரிசை இருக்கிறது. இது ஆதாரபூர்வமானதா ஆதாரபூர்வம் இல்லையா என்று அறிவிப்பாக வரிசையை பார்த்துத்தான் சொல்வது. இப்போது நான் உங்களுக்கு அறிவியலை சொல்லுகிற போது புகாரி கிரந்தத்தில் வருகிறது என்று சொல்கிறேன். சொன்னவுடன் நீங்க என்னீர்கள், ஆதாரபூர்வமான அறிவு கிரந்தம் புகாரி கிரந்தம், அதில் வந்தால் உண்மையாகத்தான் அறிவிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன்? நபியல்லாருடைய பெயரிலே ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான பொய்களை அவுட்டுட்டார்கள். இஸ்லாத்தின் விரோதிகளும் இஸ்லாத்தை தெளிவாக விளங்காதவர்களும் ஸ்பந்தமானமாக எல்லாம் அவுட்டுட்டார்கள். இவ்வாறான செய்திகளை எல்லாம் திரட்டி எடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்னது எது என்பதை இனங்காண்பதற்காக ஒவ்வொரு செய்தியும் தனக்கு எத்தனை அறிவிப்பாளர் வரிசையினூடாக வந்திருக்கிறதோ அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் பற்றி ஆராய்ச்சி செய்து அவர்களை இனங்கண்டு இவர் உண்மையாளரா மறதியாளரா பொய்யரா தற்செயலாக தவறுவிடுவரா அல்லது அதிகம் தவறுவிடுவரா கூட்டி குறைச்சி சொல்பவரா இவர் வெளியில வேஷம் போட்டு உள்ளே பிழை செய்பவரா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த அறிவிப்பாளரை பார்த்து வடிச்சு 600,000 செய்தியில இருந்து 7,275 செய்தியை இந்த புகாரி கிரந்தத்தில் எழுதினார்கள். ஏன் அவர்கள் 600,000 செய்தி எழுதவில்லை? நிறைய பொய்கள் கலந்து விட்டது, பொய்யர்கள் உருவாயிருந்தார்கள், பொய்யர்களும் எழுத தோங்கினார்கள். ஒரு நபியும் நபிகளாரை வெவ்வேறுபட்ட முறையில் வர்ணிக்க தோங்கினார்கள். கவாரிஜிகள் உருவானார்கள், கதிரியாக்கள் உருவானார்கள், ஷியாக்கள் உருவானார்கள், வழிகாரர்கள் உருவானார்கள், இஸ்லாத்தின் விரோதிகள் அங்கே உருவானார்கள். அதனால் நபிகளாருடைய பெயரில் எல்லோரும் அவுட்டுட தோங்கினால் எந்த அளவிற்கு ஒருவன் கத்தரிக்காய் விற்கின்றார். கத்தரிக்காய் விற்கிறவன் என்ன செய்யறான்? ஒரு ஹதீஸ்ல ரசூல்லாட பேர், எல்லாத்துக்கும் ரசூல்லா, என்னது தெரியுமா? பூமியில முளைக்கிற எல்லா தாவரத்திலும் நோயிற்கு கத்தரிக்காயை தவிர என்று ரசூல்லா சொன்னார்கள். யாரு நாம நம்புவோமா? டாக்டர்கிட்ட போனா முதல் செல்வார் என்னது, கத்தரிக்காய் திங்கணாம், தக்காளிக்காய் திங்கணாம், புள்ள நிக்குது இல்ல கத்தரிக்காய் திங்கணாம், கிரந்தி கத்தரிக்காய் திங்கணாம், மூச்சு கத்தரிக்காய் திங்கணாம், இப்படி கத்தரிக்காய் கத்தரிக்காய் என்று டாக்டர் மார் கழிச்சு வச்சிருக்கிற சாமான் அதிகமான நோய்களுக்கு இடைஞ்சல் காரணமா இருக்கிறது. இவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம், அவர் சொல்ல பூமியில் உள்ள எல்லா தாவரத்திலையும் நோய் இருக்கிறது கத்தரிக்காயை தவிர
இப்படி அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னு சொன்ன எப்படி திம்பானுகள் வாங்குவார்கள் என்கிறார்கள். சும்மா திண்டு சொர்க்கத்து பேரண்டா எப்படி சோட்டை அரிக்கும் அள்ளி விழுந்து போவார்கள். அன்பிக்குரிய சாவலே, இப்படி அவனங்கால இன்னொருத்தன் பத்த கவித்தான் சுரக்கா நாடகம் பாருங்க யார் அதை திம்பான சொர்க்கம் போவான்னு சொன்னான். இன்றைக்கு நான் அரசியல் மீட்டிங்களை பார்த்தோம், ஓட் சேர்க்கத்துக்காக என்ன செய்வார்கள், எம்பிக்காரன் குருவா மசன தோதுவான், காங்கிரஸ்காரன் குருவா மசன தோதுவான், மற்ற கட்சிக்காரன் குருவா மசன தோதுவான், ஒரு குருவான் மசனத்தை போட்டு முஸ்லீம் குருவா மசனத்தை போட்டு குழுக்கலாம் தானே. வந்தது போல எல்லாத்துக்கும் குருவா மசனம், என்ன வந்த எல்லாத்தையும் குருவா மசனம், சீவனம் வாங்குற அந்த கொள்ள கல்யாணத்துக்கும் அவனத்தையும் ஒரு குருவா மசனம். அடப்பாவிகள் அவர்த்த போய் மோதுறாங்க, அது பாத்தி ஆண்டு துவங்கி வைக்கானே கொள்ளையடிக்கிறது. சரியான செய்திகள் மட்டும் பதியப்பட வேண்டும் என்று அறிவிப்பாளை பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி செய்து. இப்படி இருக்கிற போது அப்துல் காதர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹிக்கும் ஒருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததால் என்னது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர், இதுல முஹம்மது நபி தான் சிறந்தவர் என்று இப்படி ஒரு பாயநாதன். அவர் சிறந்தவர் என்றதுக்கு என்ன ஆதாரம், அல்லாஹ்வுடைய அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டினார். உடனே இவர் ஒரு கபர் அடிக்கு சென்று உயிர்ப்பிச்சு காட்டினாராம். அப்துல் காஜிலான் உயிர்ப்பிச்சு காட்டி போட்டு, நான் முஹம்மது நபியினுடைய வம்சத்தில் வந்தவனே, நான் இப்படி என்றால் முஹம்மது நபி எப்படி செஞ்சிருப்பார் என்று செய்தார். இந்த பொய்ய ஏன் சொல்லும், பொய்ய சொல்லித்தான் மார்க்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா, ஏன் நீங்க பொய் என்று சொல்ல, ஆதாரபூர்வமான செய்தியில இல்லப்பா. இதில் ஆயிரம் கப்சா இருக்கு, ஆயிரம் கப்சாக்கள் அரபு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கு. அன்றைக்கு அரபு புத்தகத்தில் எல்லாம் பெறுது, அரபு புத்தகத்தில் முழுதும் பெறுது. அந்த காலத்திலே அப்படித்தான் வந்தது, எல்லா வழிவர இயக்கமும் அரபு புத்தகத்தில் எழுதிவிட்டார்கள். அரபியில இருந்த மார்க்கமா பேசுமா சகோதரர்களே, ஷியாக்கள் என்று சொல்லுகிறோம் அவர்களும் அரபிலாம் எழுதி வைக்கிறார்கள். அழிவழையெல்லாம் உறக்கவில்லை என்ற ஒரு கொள்கை இருக்கிற ஷியாக்களிடம், அந்த கொள்கை இன்றைய சமூகத்திடம் இருக்கிறது. இந்த தரீகாக்களை சேர்ந்தவரிடம் அப்படியான சித்தாந்தம் இருக்கிறது. ஏன் அவுலியாக்களை சாகவிட மாட்டார்கள், அவர் இறந்தவுடன் அவர் சொன்னாரான் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, என்னை நீங்கள் அடக்கக்கூடாது, இந்த மலையிலே கொண்டு வைக்க வேண்டும், திரும்பி பார்க்காமல் செல்ல வேண்டும். அவர் அப்படியே சென்று மலையில வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் சென்று தூரம் சென்ற திரும்பி பார்க்கிற போது அந்த உடம்பை காணவில்லை, வானலோகத்து போய்விட்டது. இது ஷியாக்கள், அல்லாஹ்வும் அலியும் ஒன்று, இறைவன் அலியிலே பிரசன்னமாயிருக்கிறான், அல்லாஹ் அலியிலே தோட்டம் பெற்றிருக்கிறான் என்று சொன்ன ஷியாக்கள் கட்டிய கதைகள், இந்த கதைகளை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் நம்பிக்கொண்டு அவரை இறைவன் மேல் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்ததை சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே சொல்லுகிறது. இந்த உம்மத்தில் அப்துல் காதிர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹி உயிர்ப்பித்தது என்பது ஆதாரபூர்வம் இல்லாம கப்சாக்கள், அரபி புத்தகத்தில் அறிவிப்பாளர் ரீதியாக அவங்களால் காட்ட முடியாது. இந்த புராணங்கள் எவரவரை எழுதி வைத்திருக்கிறார்கள், எவரவரெல்லாம் எழுதி வைத்ததெல்லாம் மார்க்கம் என்று சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு ஒரு தூய்மையான வடிவம் இல்லாமல் ஆகிவிடும். மனித கரங்களால் அசிங்கப்படுத்த முடியாது, அது இறைவனுடைய ஒகி மட்டும்தான். அந்த ஒகியை இறைவன் பாதுகாப்பதா பொறுப்படுத்தான். அன்பிக்குரிய சகோதரே, எழுதி வைக்கப்பட்ட எல்லாம் சரி என்று நீங்கள் ஆதரவு முற்பட்டால் ஒரு ஹதீதை கேளுங்கள். ஷாபி இமாமுக்கு ஒரு ஹதீதை கட்டி விட்டிருக்கான், ஹதீத் என்ற பெயரில் எல்லாம் ஹதீதா என்னையாம், அது மற்ற பாட்டி பாட்டிக்கு பாட்டி மாதிரி. அந்த காலத்தில் இந்த உண்மத்தில் ஷைத்தானை விட ஒரு கட்டவன் பெறுவான், அவர பேர் தான் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாபி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதையும் ஹதீஸ் என்று தான் சொல்லியிருக்கான், ஒரு பாட்டி கிதாபில் தான் இருக்கு. அப்ப இதையும் ரசூலுல்லாஹ் சொன்னது ஒத்துக்கொள்ளதா, அவுட்டுடப்பட்டது அரபு புத்தகத்தில் இருக்கிறதுக்காக நம்பவல்ல, உண்மையிலே ஆதாரபூர்வமாக நம்பகமான அறிவிப்பாளோட வருகிறா என்று பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் கலை ஆராய்ச்சி நடத்துவது, அதில் உள்ள அந்த விடயம் உண்மையா நடந்திருக்கிறது பின்னர் தான் அதிலிருந்து சட்டத்தை எடுக்க வேண்டும். பொய்களை சொல்ல தேவையில்லை. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் என்ன இவ்வாறெல்லாம் போலுங்கள் என்று சொல்லவில்லை, அவர் அதற்கு தேவையற்றவர், சொல்லவும் மாட்டார் ஒரு நல்லவராக இருந்தால். ஆக அன்பிக்குரிய சகோதரே, இவ்வாறு ஹசரத் இப்ராஹிம் நபியுடைய சரித்திரம். இன்னொரு புறம்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். குர்ஆனிலே சூரத்து ஆல் இம்ரானிலே அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமாக பிறந்து விட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்காக பராமரிப்பதற்காக ஜக்கரியா நபியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் ஒரு நபி, இறைவனுடைய மொழி வந்து கொண்டிருக்கிறது, ஜிபிரீலுடைய தொடர்பு உள்ளவர், மலக்குமாரிகளை அடிக்கடி சந்திப்பவர் அந்த நபி. அவருக்கு பிள்ளை இல்லை. யாருக்கு பிள்ளை இல்லை? நபிக்கு பிள்ளை இல்லை. நம்மள கணக்கு பேர் மலடா இருக்கிறோம், அல்லது நமக்கு வயிற்றுல பிள்ளை நிற்கவில்லை, இப்படி 40 பிரச்சனையோடு இருக்கிறோமே. நபிமார்களுக்கு இருந்து அவர்கள் என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர்கள் அடக்கப்பட்டவர்கள் போய் பிள்ளை கேட்கவில்லை, நிலைத்தவர்களுக்கெல்லாம் நேற்று செய்யவில்லை. நபிமார்கள் இந்த நபிமார்களை பின்பற்றுமாறு எங்களுக்கு அல்லாஹ் சொன்னான். அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈக்கிற இடத்துக்கு வருவார். வரும்போது பார்க்கிறார், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா. அவர் பழந்து கிரிப்பா, வெவ்வேறுபட்ட உணவு தின்று கிரிப்பா. இவருக்கு ஆச்சரியம் வந்து, என்னடா இது, இந்த சீசன்ல பழமும் இல்லை, நாம தான் கொண்டு வந்து கொடுக்கணும், வித்தியாசமா இவன் திண்டு கிரிக்காவே, யார் கொடுத்தது? அப்ப கேட்ப, யாரும் அங்க வரவும் இல்லை. கேட்டார், யா மரியம் அன்னாலைக்கு ஹாதா, உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? அவருடைய முடியும் அழைத்து விட்டது, எலும்பும் பலகீனப்பட்டு விட்டது, அந்த அளவுக்கு தள்ளாடி நிலைக்கிறார். பழம் இல்லாத சீசனில் இந்த மாதிரியாக ஒரு அற்புதமான வகையில் தின்று கொண்டிருக்கிறாரே, இதை பார்த்த போது அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, அல்லாவிடம் நாம கேட்போம், அல்லாவிடம் கேட்போம் என்று நாம் முடிவெடுக்கிறார். வேற அவர் நினைச்சபடி எல்லாம் பிள்ளை உலகம் உருவாக்க ஏலா போயிட்டு, நபிமார்களுக்கு ஏலா போயிட்டு, சகோதரர்களே நபிமார்களுக்கு ஏலா போயிட்டு அவர் கேட்கிறார், எனக்கு முன்புறத்தில் இருந்த ஒரு பிள்ளையத்தாயா, நீ இப்படியெல்லாம் நினையாப்புறத்தால ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி எனக்கு நினையாப்புறத்தால் ஒரு பிள்ளையை தரலாம் தானே என்று அல்லாவிடம் தான் அவர் பிரார்த்திக்கிறார், அல்லாவிடம் கேட்கிறார். கிடைக்குமா இல்லையா என்று அவருக்கு முடிவில்லை, எதுக்கு கேட்டு பாப்போம் என்று கேட்கிறார். நீதானே பிரார்த்தனை ஏற்பவன் என்று அவர் கேட்கிறார். சம்பவத்தையும் நான் முன்பு சொன்னேனே, அந்த பெரியார் இந்த பெரியார் வெத்திரை குழாலெல்லாம் பிள்ளை கொடுத்த அந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பாருங்கள், அவரை முடியுதா இல்லை தொழுது கொண்டிருக்கார். பனாதத்துவல் மலாய்க்கத்து ஒருவோ காயும் சல்லிவில் மெஹராப், அவர் தொழில் கொண்டிருக்கிற போது மலக்குமார்கள் சொன்னார்கள், அன்னல்லாஹ யுபஷ்ஷிரு கபி யஹ்யா, உனக்கு யஹ்யா என்ற ஒரு பிள்ளை பிறக்கும், அல்லாஹ் உனக்கு யஹ்யா என்ற பிள்ளையை நன்மாராயணன் சொல்கிறான், அவர் ஒரு நபியாக இருப்பார் என்று இறைவன் புறத்திலிருந்து செய்தி வந்தது. செய்தி வந்த நம்பிக்கை இருக்க வேண்டியதான் நபி அல்லவா, மாறி கேள்வி கேட்கார். இப்ராஹிம் நபி மாறி திருப்பி கேள்வி கேட்கார், என்ன கேள்வி கேட்கார் பாருங்கள், قال ربي انا يكون لي غلام سبحان الله يا الله எனக்கு இப்படி பிள்ளை கிடைக்கிற வகது பலகனியல் கிபரு ஒன்றாத்தி ஆக்கிர் என்ற பெஞ்சாரி மலடி, நானோ வயது முழுந்த தள்ளாடிய நிலை, நான் பிள்ளைக்கு சோட்டப்பட்டு கேட்டிருக்கிறேன், இப்பறைக்கு பிள்ளை கிடைக்கும் என்று சொல்ல மலடிய வயதுல பிள்ளை எப்படி கிடைக்கிற, யா அல்லா எனக்கு இது எப்படி என்று அவருக்கு நபிமார்களுடைய நிலை என்ன எண்ணிக்கொண்டார்கள். இவர்கள் வந்தவர் போனவர் எல்லாம் நினைச்சவரையெல்லாம் பிள்ளைகளை டசின் கணக்கில் கொடுக்கிற மாதிரி கப்சாக்களை கட்டி வைத்திருக்கிறார். நபிமார்களால் முடியவில்லை, இந்த ஹாஸ்பிட்டலை இப்ப மூட வேண்டும், ஏன் இந்த பிஓஜி மாறும் தேவையில்லை, இது ஒன்றும் தேவையில்லை, இந்த மௌலூதம் படிச்சு அதை படிச்சுக்கிட்டா பிள்ளைகள் வரத்தானே வேணும்,
இதெல்லாம் புராணங்கள். நபிமார்கள் வரலாறை பாருங்கள், குர்ஆனை புரட்டி பாருங்கள், கப்சாக்களை விடுங்கள், குர்ஆனை பின்பற்றுமாறு ஹதீஸை பின்பற்றுமாறு தான் கட்டளை. வந்தவர் போனவருடைய புராணங்களை பின்பற்ற சொல்லவில்லை. அவர் மீண்டும் கேட்கார், அப்போது சொல்லப்பட்டது கதாலிக்க அல்லாஹ் யஃபாலு மா யஷா, அல்லாஹ் அப்படியே செய்வான் தான் நாடியதை. மலடியில வயிற்றிலையும் பிள்ளையை தருவான். சுபஹானல்லாஹ். இவர் பிரச்சாரம் செய்து அவர் வயது முடிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி, சாதாரணவர்கள் அல்ல. நபிமார்களுடைய ஸ்தானத்துக்கு ஒருவர் போயிடலுமா? அதற்கு பின்னரும் அவர் கேட்கார் மாறி. அடுத்த கேள்வி, ரப்பிஜி அல்லி ஆயா, யாழ்லா இப்படியெல்லாம் நீ அற்புதமா உண்டாக்குவாயானே, எனக்கு ஒரு அத்தாட்சிய முன்னுக்கு காட்டம் பார்ப்போம், என்னையாவது வித்தியாசமா செஞ்சு காட்டம் பார்ப்போம் என்று மீண்டும் கேட்க மனுஷன். சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஆயத்துக்கு அல்லாஹ் துக்கல்லிமன் நாச சலாதத் அய்யாமின் இல்லா ரம்ஜா, ஒதுக்கு ரப்பக்க கசீர வசப்பி அபில் அசீம் அல்லி பிக்கார். உனக்கு அத்தாட்சி வேணுமா? மூன்று நாளைக்கு உன்னால் மக்களிடம் பேச முடியாது, பேசுறா சைக்கிரை மூலமா தான் பேசுவாய். ஆனால் விக்ர செய்யலாம். இறைவன் ஒரு வாயிலிருந்து விக்ர வழியாக்குறார், அதே வாயினால் பேச முடியாமல் ஆக்குறார், சைக்கிரி மூலமா தான் பேசுவார். இப்படி உன்னை ஆக்கி காட்டு ஆக்கி போட்டார். அன்புக்குரிய சகோதரே, இந்த மாதிரி நபிமார்களுக்கு பாடம் போட்டப்பட்டது. நபிமார்களுக்கே நினைத்தபடி பிள்ளை உருவாக்க முடியவில்லை. சூரத்து மரியமில் அவர் பிரார்த்தித்ததை இவ்வாறு சொல்லுகிறார், ரப்பி இன்னி வானல் அலமும் இன்னி வஸ்தால ராசி செய்பா, யாழ்லா என்றே இந்த எலும்பு ரொம்ப பலவீனமா போய்த்து முடியும் நரைச்சி போயிட்டுது, நான் என்னிடம் பிரார்த்திப்பது இந்த மூலவியாகவில்லை, இந்த மனைவியோ மலடியா போயிருக்கிறாள், என்றாலும் எனக்கு ஒரு பிள்ளையை தேவையில்லா, எனக்கு ஒரு சந்ததியை தேவையில்லா. அப்போது அல்லாஹ் சொன்னான், யா சக்கரியா, உனக்கு ஒரு பையனை தருவோம், அவருக்கு எஹியா என்று பெயரிட வேண்டும். இதற்கு முன்பு யாருக்கும் அந்த எஹியா என்று பெயர் வைக்கவில்லை. அப்போது அவர் மாறி கேட்டார், யா அல்லாஹ், எனக்கு இப்படி பிள்ளை பையன் பிறப்பான், என் பெண் சாதி மலடியே, நானோ வயதாளியே, அப்படித்தான் அது எனக்கு சின்ன விடயம். நீ இல்லாமலே ஒரு காலத்தில் இருந்தா, இல்லாமல் இருந்த உன்னையே நான் உருவாக்கி வச்சிருக்கேன் என்று இறைவன் அவருக்கு புலங்கப்படுத்தி அதற்கு பின்னால் அவர் கேட்டு இறைவன் பிள்ளையை கொடுத்தார், எலியா என்றவரை கொடுத்தார். அன்பிக்குரிய சகோதரே, நபிமார்கள் நினைத்தபடியெல்லாம், அவர்கள் நினைத்தபடியெல்லாம் நினைத்தவர்களுக்கு பிள்ளை கொடுக்கவில்லை, அவர்களுக்கே பிள்ளை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் நிவாரணிகளை நோய்களை கூட அவர்களால் நினைத்தபடி குணப்படுத்த முடியவில்லை. அதையும் விளங்குங்கள். இந்த அவுளியாக்களுக்கு ஒரு தன்மை கொடுத்திருப்பார்கள், விரும்பியவருடைய நோயை குணப்படுத்துவார். ஒரு தாயத்தை கட்டினால் சுகமடைந்து விடும். இது சுகமடையும் என்றால் என்னத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூடினேன். நாள் போக போக காலம் போக